கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர்தான் பால்ராஜ் இவரது மனைவிதான் ரூபினி இவர்களுக்கு மூன்று வயதில் தேவிஸ்ரீ என்ற பெண் குழந்தையும் இருந்தது கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரூபினி கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார் அதன் பின்னர் தான் கோவில் கோவில்பாளையத்தை சேர்ந்த சர்க்குணம் என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இந்நிலையில் தான் கடந்த மே மாதம் இருபத்தாறாம் தேதி இரண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியேறினார் பின்னர் சரவணம்பட்டி கரடுமேடு அருகே உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் இரவு தங்கினர் அப்போது குழந்தை அழுது கொண்டே இருந்தது இது சர்க்குணத்துக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது எனவே குழந்தையை கொலை செய்ய திட்டமிட்டார் இதற்கு முதலில் ரூபினி மறுப்பு தெரிவித்தார் பின்னர் குழந்தையை கொலை செய்ய சம்மதித்தார் இரண்டு பேருமே குழந்தையை அந்த பகுதியில் உள்ள கோவில் அருகே தூக்கி சென்றனர் பின்னர் குழந்தைக்கு பிஸ்கட்டில் விஷத்தை கலந்து கொடுத்தனர் அப்போது குழந்தை சத்தம் போட்டது சத்தம் வெளியே கேட்காமல் இருக்க குழந்தையின் வாயுக்குள் கைக்குட்டையை தொண்டை குளி குழிக்குள் திணித்து கொலையும் செய்தனர் பின்னர் குழந்தையின் உடலை முட்பொதருக்குள் வீசிவிட்டு ரூபினியை தனியாக விட்டுவிட்டு சர்க்குணமும் தலைமறைவானார் இந்த தகவல் கிடைத்ததுமே சரவணப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குழந்தையின் உடலை மீட்டு கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் பெற்ற குழந்தையை கொலை செய்துவிட்டு குழந்தையை காணவில்லை என்று கூறி நாடகமாடிய ரூபினியையும் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் தலைமறைவான கள்ளக்காதன சர்க்குணத்தையும் போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து தேடியும் வந்தனர் இந்நிலையில்தான் சர்க்குணம் பெங்களூருவில் பதுங்கியிருப்பதும் அங்கு கட்டிட தொழிலாளியாக வேலை பார்ப்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்று சர்க்குணத்தை கைதும் செய்தனர் பின்னர் அவரை கோவைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் போலீசாரிடம் சர்க்குணம் அளித்த வாக்குமூலத்தில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் நான் பில்லூர் அணைப்பகுதியில் நடந்த சினிமா படப்பிடிப்பில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தேன் அப்போது படப்பிடிப்பை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்த ரூபினியுடன் பழக்கம் ஏற்பட்டது அப்போதுதான் அவர் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்ததும் தெரியவந்தது எனவே நாங்கள் நெருங்கி பழகினோம் கடந்த மே மாதம் இருபத்தாறாம் தேதி என்னை தொடர்பு கொண்ட ரூபினி வீடு வாடகைக்கு எடுத்து தன்னை அழைத்து செல்லுமாறும் கூறினார் இதையடுத்து நான் அவரை குழந்தையுடன் வீட்டை விட்டு வருமாறும் கூறினேன் அவரும் குழந்தையுடன் சரவணன்பட்டிக்கு வந்தார் நாங்கள் இரண்டு பேருமே சேர்ந்து தம்பதிகள் என கூறி அந்த பகுதியில் வீடு வாடகைக்கு தேடி அலைந்தோம் ஆனால் வீடு கிடைக்கவில்லை இரவானதால் சரவணப்பட்டி கரடுமேட்டில் உள்ள ஒரு பள்ளிக்கு தங்கினோம் அங்கு நாங்கள் இரண்டு பேருமே ஜாலியாகவும் இருந்தோம் அப்போது குழந்தை அழுது கொண்டே இருந்தது இது எங்களுக்கு இடையூறை ஏற்படுத்தியது எனவே கள்ளக்காதலுக்கு குழந்தை இடையூறாக இருந்ததால் குழந்தையை கொலை செய்ய திட்டமிட்டோம் அதன்படி பிஸ்கட்டில் விஷயத்தை கலந்து கொடுத்து கொலையும் செய்தோம் பின்னர் குழந்தையை வீசிவிட்டு வருவதாக ரூபினிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றேன் குழந்தையின் உடலை அந்த பகுதியில் உள்ள கோவிலில் அருகே உள்ள புதரில் வீசிவிட்டு தலைமறைவானேன் பின்னர் பெங்களூருவில் தங்கியிருந்து கட்டிட வேலையும் செய்து வந்தேன் போலீசார் விசாரணை நடத்தி என்னை கைதும் விட்டனர் இவ்வாறு அவர் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருந்தார் ஏழு மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சர்க்குணத்தை போலீசார் சிறையில் அடைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி